இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஒன் சிமெண்ட் பேக். ஒரு சிமெண்ட் பேக் 50 kg இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த சிமெண்ட் பேக்கோட வால்யூமை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா வந்து டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட், 1440 kg/m³. இது நமக்கு எப்படி கிடைச்சிதே அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மீட்டர் லென்த்து அண்ட் 1 meter பிரெத்து அண்ட் 1 meter டெப்த் இருக்க ஒரு க்யூபில் சிமெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதை வெயிட் எடுத்தோம் அப்படின்னா 1440 kg இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட்னு சொல்லி சொல்கிறோம். இது ஸ்டாண்டர்டான வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் ஒன் சிமெண்ட் பேக், 50 kg நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா சிமெண்ட் பேக்குமே 50 kg இருக்கும். வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பெர் டென்சிட்டி. இதில் மாஸ்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா அந்த பேக்கோட வெயிட்டை தான். அண்ட் டென்சிட்டிங்கிறது 1440 kg. ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் பேக் அப்படின்றது 50 ÷ 1440. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்யூபிக் மீட்டரில் ஒரு வேல்யூ கிடைக்கும். நமக்கு வந்து CFTயில் தேவைப்படுது. ஸோ 35.29 CFT. இது நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா 3.28 feet, 3.28 feet, and 3.28 feet மல்டிபிள் பண்ணி இந்த 1 m³ மல்டிபிள் பண்ணால் நமக்கு CFTயில் வேல்யூ கிடைச்சிடும். இது யூனிட் கன்வர்ஷன். ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் பேக் அப்படின்றது 0.0347 × 35.29 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1.225 CFT கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து 1.25 CFTன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.